cámara. ஹாய் கைஸ், நான் உங்கள் பி. இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வர போகிற நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கோப்ரா அசோசியனாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் டாப் அப் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுடே நைட் அப்டேட் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தாலும் மட்டும் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்க. ஓகேங்களா? அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போடாதுங்க, மறக்காம பார்த்திங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறக்காம மறக்காம வந்துடும். ஓகே, இன்ஸ்டாகிராம்லையும் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? லிங்க்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டுடே நைட் அப்டேட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி தானே. 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஈவெண்ட்டு தான் பார்த்திங்கன்னா வந்துருக்கும். ஓகேங்களா? நீங்கள் போய் லாகின் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் தான் இருக்கும். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிஃப்ட் ஸ்டோரில் டிஸ்கவுண்ட்டு. இது ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன், ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும். கிஃப்ட் ஸ்டோரில் நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்காங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% கிஃப்ட்டு டிஸ்கவுண்ட்டு தான் பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது, அது கீழே இருக்காது. அப்படி தான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏகே மேக்ஸ் பண்ணதுக்கு தான் பார்த்திங்கன்னா யோசிப்பீங்க. ஆனால் ஏகே பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கன்னை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் கொண்டு வந்தாங்க போன வருஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இப்படி கொடுத்த உடனே எல்லோரும் பார்த்திங்கன்னா மேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. அதாட்டே அது மட்டும் தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிரேடாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இனியாவது ரிட்டர்ன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வராது. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா எல்லா எவ்வளோ பக்ஸையும் எடுத்துட்டாங்க. எல்லாரும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா லெவலப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏகே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்த தப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் மித்தபடி கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அமௌண்ட்டு அது இதுன்னு பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஸ்டோரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் தான். ட்ரெஸ் பண்டில் அது இதுன்னு அனுப்புறதுக்கு இந்த கேரக்டர் அந்த மாதிரி எதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஸ்டோரை வந்து பார்த்திங்கன்னா முடியுங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த தடவையும் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக இல்லை. நேர்லேயும் இருக்கட்டும் சரி, கேம்லேயும் இருக்கட்டும் சரி, ரொம்ப பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டாக தான் போச்சு. எனக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? தீபாவளி விஷய ஈவெண்ட் கூட ஒழுங்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. ஏனோதெல்லாம் எதுக்கு பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க தீபாவளி ஈவெண்ட்லாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கன்ஃபார்மான டாப் அப் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கன்ஃபார்மான ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 100% டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓத்தோ கேரக்டர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அது வந்து அதோட பண்டலும் அதுவும் பார்த்திங்கன்னா 100 டைமண்ட், அதெல்லாம் பார்த்திங்கன்னா 500 டைமண்டுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ட் காப் அப்படின்ற அந்த பெட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டாப் அப் ஈவெண்ட் இருக்குது, அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோப்ரா சீசன். இப்போ தான் பார்த்திங்கன்னா கோப்ரா சீசன் பார்த்திங்கன்னா முடிஞ்சது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது லெஜெண்ட்ரியான அந்த ஒரு ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட அசோசியன் அதாவது டோக்கன் டவர் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஓகேங்களா? மெயின் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3-3 தான் கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணலாம். 3-3 வச்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு லூட் பாக்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒரு மெயினான அந்த ஒரு பண்டில் அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல. ஏதோ ஒரு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க, ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில. ஓகேங்களா? ஏதோ ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க, கீழே பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஆல்ஃபா போன் ரேஞ்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஓகேங்களா? ஆனால் இதில் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. இதில் இருக்குது எமோட்ஸாக இருக்கட்டும், இது கொடுத்துருக்க அந்த ஆட்டிபியூட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஓகேங்களா? பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ட்ரெஸ் பண்டில் பார்க்கறதுக்கு ஏனாதானான் இருந்தாலும் அந்த எமோட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த எபிலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த வீடியோ பார்க்கலனாலும் பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் பார்த்திங்கன்னா பூயா டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறதுல 12-17 வந்து பார்த்திங்கன்னா பூயா டே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பி நம்மளுக்கு எக்கச்சக்க ரிவார்ட்ஸ் ஃப்ரீயாகவும் தரப்போகிறாங்க. எக்கச்சக்க ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெப் ஈவெண்ட்லேயும் வரப்போகுது. மேபி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 7 ரிவார்டை வச்சு வரும் பார்த்திங்கன்னா இந்த மோக்கோ ஈவெண்ட்டில் கூட வந்ததில்ல. அந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட் வருமோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஆனால் நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கும்போது அப்படி ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட் வந்திங்கன்னா வரலாம். டாப் அப் ஈவெண்ட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வரும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா பேசலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெட் மேனியா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது என்னது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைல் ஸ்டோனு கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம், மில்லியன் கிலோமீட்டராக. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுற எல்லோரும் பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். அது முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
ரெண்டு பெட் மேனியா ரூம் கார்டு வந்துட்டு தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரம்பிள் ரூம் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் வந்து சேர்த்து வச்சுட்டு தான் இருப்பீங்க. பெட்ரம்பிள் ரூம் கார்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி விளாட்றது கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட் மேனியா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு தனியாக மிஷின்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு டோக்கன் எடுத்ததுக்கப்புறம் சாரி அந்த ரெண்டு ரூம் கார்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளையாடலாம்னு நினைக்கிறேன். ரூம் கார்டு இல்லாமலே இப்போ பார்த்திங்கன்னா விளையாடலாம். அது விளையாண்டு நீங்கள் ஒரு 20 மேட்ச் விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் விளையாடுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் 20 மேட்ச் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோபோ பெட்டோட ஒரு ஸ்கின்னு இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ரூம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா தராங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா பெட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டு 12ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெட்டோட அமௌண்ட்டு ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்டு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்துங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டாக இருக்கட்டும், ட்ரெஸ் பண்டெல்லாம் இருக்கட்டும், அந்த பெட்டோட ஸ்கின்னாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெட்டாக இருக்கட்டும் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. வேகர் பெட்டு அதிகமாக எல்லோரும் எடுப்பீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். நான் 50% ஆஃபில் வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் எடுப்பீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுடலாம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேனோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அதை நீ விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 MB நீங்கள் ஒரு எக்ஸ்பென்ஷன் பேக் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டவுன்லோட் பண்ணல. எனக்கு இந்த ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா வேண்டாம். இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை. ஸோ அந்த ரோபோ ஸ்கின்னு என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஈவெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா விளையாடவே இல்லை ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது வந்து தனியாக உட்காந்து விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் பார்த்திங்கன்னா விளையாடுறது உங்களோட சாய்ஸ் தான். இஷ்டம் இருந்தால் விளையாடுங்க, இல்லைனா வேண்டாம் அப்படின்னு விட்டுருங்க ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் ஓல்டு இன்குபேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு லீக் தான். இந்த ஒரு இங் யாங் அந்த இன்குபேட்டருக்கு பார்த்திங்களா இந்த ஒரு 6 packs பண்டில் வச்சு இந்த 6 packs பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா ஃபேமஸு. அந்த இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஸோ வந்தவன் பார்த்திங்கன்னா நல்லதான், நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடுப்பீங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஃபீமேல் பண்டில் இருக்குது. அண்ட் இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸோ இன்னும் ஒரு சின்ன வெப் ஈவெண்ட் இருக்கலாம்னு நினைக்கிறேன் தீபாவளியில் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா இன்னும் தீபாவளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கு ஒன்றே ஒன்று பார்த்திங்கன்னா செய்யுங்க ஓகேங்களா. அந்த 3 steps ஒன்று பார்த்திங்கன்னா செல்லுங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்க ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்களா. அதுக்கு நான் அப்படி விட்டுட்டு வேறாதீங்க அம்போன்ட்டு. ஸோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுங்கள் சேனலில் வந்தீங்கன்னா கேபி நம்பர் 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மறக்காம பார்த்திங்கன்னா டெலிகிராம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பார்த்திங்கன்னா லைக் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா. ஸோ இதேமாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கு ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.